ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அபுதாபியில முதல் பிரம்மாண்ட இந்து கோயில் கட்டப்பட்டு வரும் பதினான்காம் தேதி அந்த கோயிலினுடைய திறப்பு விழா கோலாகலமா நடைபெற இருக்கு பேப்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களை கட்டி அந்த கோயில்களை வந்து நிர்வகிச்சிட்டு வராங்க அந்த வகையில அபுதாபியில ஒரு கோயில் அந்த அமைப்பு சார்பா கட்டப்பட்டிருக்கு குறிப்பா இந்தியா தரப்புல இருந்து அங்க இந்து கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதுக்கு அந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு இந்த கோயில் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு விழால காணொலி காட்சி மூலமா பிரதமர் வந்து பங்கெடுத்திருந்தாங்க அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளா அந்த கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இப்பொழுது அந்த கோயில் கட்டுமான பணிகள் முடிவுற்றிருக்கு வரும் பதினான்காம் தேதி அந்த கோயிலினுடைய திறப்பு விழா நடைபெற இருக்கு அந்த திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கெடுக்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டும் தகவல் சொல்லப்படுது இப்போ இந்த பேப்ஸ் கோயிலுக்காக கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க பல்வேறு திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் தங்களுடைய நன்கொடைகளை வழங்கியிருக்காங்க இருபத்தி ஏழு ஏக்கரில் பிரம்மாண்டமாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு நூற்றி எட்டு அடி உயரத்தில் நூற்றி எண்பத்து அடி அகலத்தில் இருநூற்று அறுபத்தி ரெண்டு அடி நீளத்தில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு நானூற்றி இரண்டு தூண்கள் பல்வேறு சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்காங்க ஏழு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த சிற்ப வேலைப்பாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபுராணம் மகாபாரதம் கம்பராமாயணம் உள்ளிட்ட இதிகாசங்களில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் இருக்காங்க ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சிற்ப கலைஞர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க பல்வேறு சிறப்புமிக்க கற்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை தாங்கக்கூடிய விதத்தில் அந்த கோயிலினுடைய கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு நில அதிர்வுகளை தாங்கக்கூடிய விதத்தில் அந்த கோயில் கட்டுமான பணிகள் பிரம்மாண்டமான விதத்தில் முடிவுற்று திறப்பு விழாவுக்காக காத்துட்ருக்கு